வணக்கம். இது தமிழகத்தின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் பின்னணி, வெளியான தகவல். பாடசாலை நாட்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கைமாறவுள்ள 40 நிறுவனங்கள் IMF விடுத்துள்ள கோரிக்கை. ஸ்டாலின் கைதைக்கு எதிராக திரளும் தொழிற்சங்கங்கள். நள்ளிரவு முதல் விலை குறைக்கப்படும் சமையல் எரிவாயு. தொடர்பன விரிவான செய்திகள். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 மாதங்களில் இடம்பெற்ற 21 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு இலக்காகி உயிரிழந்தவர்கள் அதனுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களின் பின்னணியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இதுவரையில் சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வருகின்றன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பமாக உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. தற்போது திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த வாரம் வியாழக்கிழமை 11 தேதி அரசாங்க விடுமுறை என்பதால் கல்வி அமைச்சு மேற்கொண்ட தீர்மானத்தை எடுத்துள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று மாணவர்களுக்கு இணைய வழி மூலமான கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் அனைவரும் ஆக குறைந்தது வாரத்தில் 3 நாட்கள் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. நட்டத்தில் இயங்கும் 40 அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை விடுத்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகில்ல தெரிவித்துள்ளார். இலங்கையில் நட்டத்தில் இயங்கும் 40 அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் நாம் பேசி அரசுக்கு உதவி செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சியிலிருந்து அரசுக்கு உதவி செய்ய முடியும், அரசாங்கத்தில் இணைந்து கொண்டுதான் அரசுக்கு உதவ வேண்டும் என்று இல்லை என்றும் லக்ஷ்மண் கிரிகில்ல தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 தேதி முதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அடுத்த வாரத்தை எதிர்ப்பு வாரமாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் பிரகடனப்படுத்தியுள்ளன. ஜோசப் ஸ்டாலின் 12 தேதிக்குள் விடுதலை செய்யப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக கடும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அது தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சமையல் எரிவாயுவின் விலை 200 ரூபாவுக்கு மேல் குறைக்கப்படவுள்ளது என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் புதிய விலையில் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என்று லிட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2.5 வருடங்களின் பின்னர் கடந்த ஜூலை மாதம் லிட்ரோ நிறுவனம் லாபத்தை ஈட்டியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதே விலை 3,800 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளது என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. எரிவாயுவை தரையிறக்கும் செயற்பாடுகள் நாளை ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ நிறுவன தலைவர் குறிப்பிட்டார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.